சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான செய்தி. அரசு ஊழியர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த அறிவிப்பு வந்தாச்சு. தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு, அரசு ஊழியர்களுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்ற பற்றி நம்ம முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அகவிலைப்படி உயர்வு, அதாவது மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 11% அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசு ஊழியர்களுக்கும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்திட்டே வர்றாங்க. இதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களும் இவங்க முன்னெடுத்திருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கோரிக்கை அட்டையை அணிந்து வந்து பணிபுரிந்தாங்க. அதுபோல் தற்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த அலுவலகங்களில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிபுரிகிறாங்க. இது மாதிரி அடுத்தடுத்து தான் வந்துட்டு சின்ன சின்ன போராட்டங்களும் அதனை தொடர்ந்து இது எதுக்குமே வந்து தமிழக அரசு செவியும் எடுக்காத சூழலில் மாநில அளவிலான தொடர் போராட்டங்களும் நடத்திருக்கிறதா அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது தொடர்பான மனுவையும் தமிழக முதலமைச்சர்களும் நேரிலையும் சந்தித்து அளிச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அளித்ததாகவும் அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கு. அதாவது தமிழக அரசு ஊழியர்களுடைய குடும்ப பாதுகாப்பு நிதியானது 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. குடும்ப பாதுகாப்பு நிதி அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழக அரசு ஊழியர்கள் வந்துட்டு பணியின் போது உயிரிழந்தால் அவர்களுக்கு குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் நிதியானது வழங்கப்பட்டு வந்து தற்போது 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை ஒரு அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த குடும்ப பாதுகாப்பு நிதி அப்படின்றது 1974 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறை வந்துட்டு வருது. இதற்காக ஊழியர்களிடம் குறிப்பிட்ட ஒரு தொகையை மாதந்தோறும் வசூலிப்பாங்க. ஸோ தற்சமயம் வந்துட்டு 60 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு வருது. இந்த அரசாணையின்படி பார்த்திங்கன்னா அதாவது 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தினதுக்கப்புறமா மாதந்தோறும் கூடுதலாக 50 ரூபாய் சேர்த்து 110 ரூபாய் வந்து உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 110 ரூபாய் மாதந்தோறும் அரசுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்வாங்க. ஒருவேளை பணியின் போது உயிரிழக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு குடும்ப பாதுகாப்பு நிதியாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பை தமிழக அரசு வந்து தற்சமயம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இது நீண்ட நாளாகவே அரசு ஊழியர் சங்கங்கள் அரசுக்கு விடுத்த ஒரு கோரிக்கைன்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே அரசு ஊழியருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக இந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்கு. இது மாதிரி இந்த டிஏ போன்ற அறிவிப்புகளும் சரி அல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை நிச்சயம் இந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் பிறந்திருக்கிறது அரசு ஊழியருக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி அடுத்து தரக்கூடிய பல்வேறு செய்திகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற முறையினா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.